பிற்பாடு 2009 ஆம் ஆண்டு கடந்து 2010 ஆம் ஆண்டிலே நடைபெற்ற ஒரு பாராளுமன்ற தேர்தலின் ஊடாகவும் 2015 ஆம் ஆண்டிலே நடந்த பாராளுமன்ற தேர்தலின் ஊடாகவும் 9.5 ஆண்டுகள் நாங்கள் பாராளுமன்றத்தின் ஊடாக எங்கள் மக்களுடைய பல்வேறுபட்ட உரிமை விடயங்களிலே மிகக்கூடிய கவனங்களை செலுத்தி வந்தோம். அதனுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வு இப்பொழுது ஒரு 2009க்கு பிற்பாடு வந்திருக்கிற 3வது பாராளுமன்ற தேர்தல். நாங்கள் இதில் ஒரு கொஞ்சம் முன்னேறி எங்கள் மக்களுடைய அரசியல் பயணத்தோடு இணைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் என்ற விடயத்திலும் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்தி வருகிறோம் என்பதை இங்கு நடைபெற்ற உரைகளில் இருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எங்களுக்கு முன்னாலே விரிந்து போயிருக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகள், எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற எண்ணங்களும் பிரதிபலிப்புகளும், குறிப்பாக ஜெனிவாவிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை அரசு பொறுப்பு கூறுமா, அந்த பொறுப்பு கூறலில் இருந்து தான் விலகிவிட்டேன் என்று இலங்கை அறிவித்த பிற்பாடு பிரித்தானியாவினுடைய தூதுவர் குறிப்பிட்டிருக்கிறார், இலங்கை அவ்வாறு அறிவித்த விடயம் ஒரு மனவருத்தமான விடயம் என. அந்த அவ்வாறான அறிவித்தலுக்கு பிற்பாடு ஒரு உலக அரங்கிலே மனித உரிமைகள் ஆணையகத்திலே இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை நிராகரித்து இந்த இலங்கை அரசு அதிலே இருந்து விலகி செல்வதென்றால் உலகத்திலே ஒரு ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம், அதற்கூடாக தேச இந்த உலக பந்திலே தங்களுடைய தேச விடுதலைக்காக போராடி பாதிக்கப்படுகின்ற இனங்களுக்கான புனர்வாழ்வு அல்லது விடுதலை என்ற விடயங்களெல்லாம் இந்த உலகம் என்னத்தை பார்க்க போகிறது என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவேதான் இந்த இனம் தொடர்ந்தும் தன்னுடைய இலக்கிலே சரியாக இருக்கிறதா, தொடர்ந்தும் தன்னுடைய பயணத்தை சரியான பாதையில் தான் வைத்திருக்கிறதா, ஒரு தங்களுக்கான ஒரு தேசிய விடுதலை இயக்க கட்சிக்கு பின்னாலே இந்த மக்கள் சரியாக தங்களை வழிநடத்தி தயார்படுத்தி செல்கிறார்களா என்ற கேள்வி உலகத்தாலும் கூட சரியாக பார்க்கப்படும். அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களை உங்களிடம் வலியுறுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு ஆணை தாருங்கள், நாங்கள் இந்த ஆணையின் ஊடாகத்தான் இந்த விடயத்தை நிறைவேற்ற முடியும் என்று. நாங்கள் ஒரு தேசிய இனமாக இந்த மண்ணிலே எங்களுடைய அடையாளத்தை இழந்தவர்களாக வாழாமல் நாங்கள் இந்த மண்ணில் ஒரு நிரந்தர பிரஜைகளாக எங்களை நாங்களே ஆளுகின்ற ஆட்சி உரிமை உரித்துடையவர்களாக இந்த மண்ணில் வாழுகின்ற அந்த இழந்து போன இறைமையை மீட்டெடுத்த மனிதர்களாக வாழுகின்ற எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம், அந்த விருப்போடு தான் இருக்கிறோம் என்பதை சொல்லுகின்ற களம்தான் இந்த தேர்தல் களம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் முன்வைக்கிற எங்களுடைய இந்த போராட்ட பாதைகளுடைய ஒவ்வொரு வழிகளும் இப்பொழுதும் எங்களுடைய மக்கள் அதில் சரியாக பயணிக்கிறார்களா, அந்த உண்மையை சரியான பாதையை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்களா என்பதில் தான் எங்களுடைய தெளிவான எண்ணங்களும் பயணங்களும் இருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் உங்களிடம் குறிப்பிடுவது இந்த தேர்தல் என்பது ஒரு போர்க்களம், இது ஒரு சவால் மிகுந்த தேர்தல் களமாக மாறியிருக்கிறது. பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு முகங்களோடு வருகிறார்கள். இந்த பகுதிகளில் கூட 100,000 வேலைவாய்ப்பு, அது நாடுபூராகத்தான் 100,000, ஆனால் இங்கே ஒரு மாயை கட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது, ஏதோ யாழ்ப்பாணத்துக்குள் 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, அதற்கான அந்த அவருடைய தொலைபேசி இலக்கங்களை வைத்தே அவர்களை ஏமாற்றுகின்ற யுக்திகள் இந்த மண்ணிலே நடைபெறுகின்றன. இவ்வாறு உனக்கு லைட்டு போட்டி தருகிறேன், வீதி போட்டு தருகிறேன், 100,000 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு பெற்று தருகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எங்களுடைய மக்களை கொஞ்ச நேரம் ஆட்டம் காண வைக்கிறது என்பதை நாங்கள் நிராகரிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு தொடர் தேசிய விடுதலை போராட்டத்தில் இருந்த இனம் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய இருப்பையும் தக்க வைப்பதில் தான் முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது இவ்வாறான ஆசைகள் வெளிக்கொண்டு வரப்படுகிற பொழுது அவர்கள் அந்த வழிகளை சிந்திப்பதில் தவறல்ல. ஆனால் அது உண்மையாக நடக்குமா, அது உண்மையாக மேற்கொள்ளப்படுமா, வெறும் வாக்கு பொறுக்குகின்ற விடயமாகத்தான் அது இருக்குமா என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாங்கள் நீண்ட நெடும் பாதைகளை கடந்து வந்தவர்கள். எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற ஒவ்வொரு சவால்களும்
இந்த இனத்தினுடைய இருப்பை தீர்மானிப்பதில் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது என்பதை நாங்கள் யாரும் நிராகரித்து விட முடியாது. ஏனென்றால் இன்று சிங்கள தேசத்தில் கூட தமிழர்களுக்கு எதிரான, தமிழர்களை ஓரம் கட்டி விடுகின்ற, தமிழர்களுக்கு எந்த தீர்வுமே வழங்க மாட்டோம் என்று சொல்கின்ற அந்த எண்ணங்களோடு தான் சிங்கள தலைமைகள் தங்களுடைய செய்திகளை சொல்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், நாங்கள் தமிழ் மக்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய நோக்கங்களையும் சிதைப்பதென்றால் விடுதலை புலிகளை அளித்தது எங்களுக்கு பெருமை அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரங்கில இருந்து அரக்கியாக வேண்டும் என்று. இது ஒரு மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே அவர்கள் கொண்டிருக்கிற எண்ணம், தமிழ் மக்கள் சார்பாக யார் உரத்து குரல் கொடுக்கிறார்களோ, தமிழ் மக்கள் சார்பாக யார் உரிமைகள் பற்றி பேசுகிறார்களோ, அவர்களை களத்தில் இருந்து அகற்றுகின்ற முயற்சியில் சிங்கள பௌத்த பேரினவாதம் தன்னுடைய கோர பற்களை இன்னும் விரிவாகவே விரித்து செல்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இன்னும் ஒரு சுதந்திரமான இனமாக, அல்லது நாங்கள் சுபிட்சமாக வாழக்கூடிய அந்த நம்பிக்கைகளை கொண்ட இனமாக இன்னும் களத்தில் இல்லை. எங்களுக்குள்ளே 1000 மோதல்கள், எங்களுக்குள்ளே 1000 ஒற்றுமையின்மைகள், எங்களுக்குள்ளே இருக்கின்ற பல மனித வேறுபாடுகள், நாங்கள் இன்னும் இன்னும் பின்தள்ளி செல்லுகின்ற ஒரு நிலைமை எங்களுக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்வீட்டு பிரச்சனைகள், வெளிவீட்டு பிரச்சனைகள் எங்களுடைய இனத்தை இன்னும் ஒரு வெறுப்பு நிலைக்கு தள்ளி செல்கிறது. இவற்றை மாற்றி ஒரு மாற்றம் நோக்கிய பயணத்தை நாங்கள் செல்ல வேண்டிய வேளையும் காலமும் வந்திருக்கிறது. அதனால் தான் இந்த தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்ற பிற்பாடும் நாங்கள் எங்களுடைய கட்சியையும் எங்களுடைய மக்களையும் வழிநடத்துகின்ற இந்த தேசிய இயக்கத்தையும் எவ்வாறு கொண்டு செல்லப் போகிறோம். இவ்வினை பிரிந்து நிற்கின்ற, அல்லது ஒருவரை ஒருவர் சேறு பூசுகின்ற அந்த ஒற்றுமை இன்மைகளுக்கு ஒரு தீர்வு கண்டு இந்த பாதையை எவ்வாறு மாற்றி செல்லப் போகிறோம், அதற்கான ஒரு களப்பயணமாகவும் இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை கண்டவர்கள். 2009 வரை இந்த மண்ணிலே ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள். 2010 பிற்பாடு எடுத்துக்கொண்ட பல முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. அவற்றை நாங்கள் செய்த தவறுகளா, அல்லது இலங்கையினுடைய சிங்கள பௌத்தம் எங்களை ஏமாற்றி இருக்கிறதா என்ற கேள்விகள், அது பற்றிய ஆய்வுகள் எல்லாம் நாங்கள் செய்யப்பட வேண்டிய காலமும் இருக்கிறது. இவற்றை கடந்துதான் இனிவரும் நாட்களையும் நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்ளப் போகிறோம், எங்கள் இனத்திடம் இருக்கிற அந்த அபிலாசைகளை, நாங்கள் இந்த தேசத்தின் மனிதர்களாக, நாங்கள் இந்த தேசத்தினுடைய இருப்பாளிகளாக, நாங்கள் இந்த மண்ணினுடைய மக்களாக வாழுகிற உரித்தை சிங்கள தேசம் தருமா, தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லையென்றால் நாங்கள் அதை எப்படி பெறப்போகிறோம் என்பதற்கான பாதைகளை சொல்லுகின்ற காலம்தான் இது. குறிப்பாக இந்தியாவை நிராகரித்த, அல்லது இந்தியாவை விட்ட ஒரு அரசியல் தீர்வு எங்களை நோக்கி வரப்போவதில்லை. ஆகவே நாங்கள் இம்முறை எடுக்கிற தேர்தல் முடிவுகள் எல்லாம் எங்களுடைய அரசியல் பலத்தை உயர்த்துகின்ற ஒரு நேரம், எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்கின்ற அதே சமயம் இந்தியாவினுடைய ஒரு முழு பங்களிப்போடு நாங்கள் ஒரு முழுமையான தீர்வுக்கு செல்ல வேண்டிய, அடைய வேண்டிய ஒரு காலமும் என்பதை நாங்கள் யாரும் நிராகரித்து விட முடியாது. அதனால்தான் தேர்தலில் ஒரு பலமான சக்தியாக நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுதுதான் எங்கள் மக்கள் பற்றிய உண்மைகளையும், அவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களையும், இந்த இனத்தினுடைய இருப்பையும் எங்களால் சொல்ல முடியும். நாங்கள் முள்ளிவாய்க்காலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டோம். அதற்காக அமெரிக்கா தீர்மானத்தை கொண்டு வந்தது. 1000 லட்சக்கணக்கான மக்கள் காணாமல் போய் கொல்லப்பட்டார்கள் என்று அதையெல்லாம் கடந்து அவர்களை தேடுகின்ற அம்மா அப்பாக்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கு 1200 நாட்களை கடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். சிறையில் இருக்கிற அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்னும் அரவாசிக்கு மேல் சாத்தியப்படாமல் இருக்கிறது. காணி விடுவிப்பில் இன்னும் ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. நாங்கள் தேர்தலிலே கொரோனாவை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு போகிற பொழுதே இங்குள்ள காணிகள் சுவீகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புத்த விகாரங்கள் இன்னும் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவற்றை கடந்துதான் நாங்கள் இந்த இனத்தினுடைய பிரச்சனையை அடைய போகிறோம். எங்கள் மீது யார் குற்றம் புரிந்தானோ, எங்கள் மீது யார் இனப்படுகொலைகளை கட்டவிழ்த்து விட்டார்களோ, இந்த தமிழ் இனத்தை யார் இன ரீதியாக அழித்தார்களோ, அவர்களே இன்று நீதிவான்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்களே நீதி சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த நாட்டினுடைய நீதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளை தாண்டி, அந்த ஆணையத்தை தாண்டி
ஒரு நீதியான முறையில் நடைபெறுமா? அவ்வாறான இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நாங்கள் இதிலேதான் மக்களுடைய விரைவிகளாக, எங்கள் மக்களுடைய ஆணை பெறப்பட்ட மக்களாக, அந்த ஒரு சக்தியாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் அன்புக்குரியவர்களே, இது ஒரு காலத்தினுடைய பதிவும், ஒரு சவால் மிக்க தேர்தலும். கடந்த தேர்தல்களை விட இது மிக முக்கியமானது. காரணம், எங்களுக்குள் இருந்த பல பேர் வழியிலே நிற்கிறார்கள். எங்களோடு இருந்தவர்கள், நாங்கள் கொண்டு வந்து அறிமுகம் செய்தவர்கள், நாங்கள் கொண்டு வந்து வளர்த்து விட்டவர்கள் எல்லாம் இன்று எங்களுக்கு எதிரானவர்களாக மாறியிருக்கிறார்கள். அதனை விட இலங்கையிலே ஒரு இராணுவ சிந்தனையோடு, இராணுவ வாதத்தோடு இருக்கிற ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டிலே முழுமையான இராணுவ ஆட்சி பற்றி சிந்திக்கிறார். ஜனநாயகத்தை விட்டு விலக்கி வேறு பாதையில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளவும், எதிர்வரும் நாட்களில் இந்த தேசத்திலே நாங்கள் மனிதர்களாக வாழக்கூடிய ஏதுநிலை உண்டா என்கிற சந்தேகம் இருக்கிற இந்த சூழலில் நாங்கள் இந்த தேர்தலிலே வென்றே ஆக வேண்டும். நாங்கள் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு பாராளுமன்றத்திலே நாங்கள் அங்கம் பெற தவறினால் நாங்கள் அழிவு பாதையை தவிர வேறொன்றையும் செய்ய முடியாது. சில வேளைகளில் நெடுக நீங்கள் இதைத்தானே கேட்கிறீர்கள், இதைத்தானே தருகிறோம் என்று மக்கள் சொல்லிக் கொண்டாலும், இன்று இருக்கிற சூழல் ஆயுதம் தூக்குற சூழல் அல்ல. இன்று இருக்கிற சூழல் பேசிக்கொண்டிருக்கிற சூழலும் அல்ல. ஒரு பலமான ஜனநாயக பலத்தை வெளிப்படுத்துகின்ற சூழல், அதனூடாக எங்கள் இனத்தினுடைய அடையாளத்தை நிலைநிறுத்துகின்ற சூழல், இதுதான் எங்களுக்கான ஒரு சக்தியாக பரிணாமம் பெறப்போகின்ற சூழல். வெறுமனே ஒரு லைட்டுக்காக, வீதிக்காக, வீட்டுக்காக, வேலை வாய்ப்புக்காக எங்கள் இனம் ஏமாற்றப்படுகின்ற இந்த காலத்தில், நான் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட இனம், நான் ஒரு இனத்துவ அடையாளத்தை கொண்டவன் என்ற எண்ணத்தோடு வாழ்வதற்கான அந்த உரிமை கோஷத்தோடு எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் மக்களுடைய பொருளாதாரத்தையும் கட்டி வளர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது. அதனால்தான் இந்த தேர்தல் சவால் மிகுந்தது, இந்த தேர்தல் எங்களுக்கு மிக முக்கியமானது, இந்த தேர்தல் எங்களுக்கு முன்னாலே பல வரலாறுகளை சொல்லப்போகிறது என்பதை நான் உங்களிடம் ஒப்புவிக்கிறேன். அன்புக்குரிய மக்களே, பல்வேறுபட்ட காலங்களை கடந்திருக்கிறோம், பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம், பல அவமானங்களை கண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் கடந்துதான் இந்த அளவு எல்லைக்கு வந்திருக்கிறோம். அந்த எல்லைக்கு வந்திருந்தாலும் நாங்கள் அடைய வேண்டிய பயணமும், நாங்கள் அடைய வேண்டிய இலக்கும் இன்னும் எங்கோ இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்ட எங்கள் தேசத்தை கட்டியெழுப்ப எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.